அரசு பேருந்து ஓட்டை வழியாக பெண் ஒருவர் விழுந்த விவகாரம் ஆளும் அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசின் மீனவ நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் வாசன், அரசு பேருந்தில் ஓட்டை விழுந்து அதன் வழியாக பெண் விழுந்து காயமடைந்த சம்பவம் அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தினார். செங்கோட்டையிலிருந்து பேருந்து நிலையத்தில் ஒரு பேருந்து புறப்பட்ட போது ஒரு ஆபத்தான சம்பவம் நடைபெற்றது என்பது தமிழகத்திலே துறையின் உடைய அலட்சிய போக்குக்கு எடுத்துக்காட்டு. தமிழக அரசு பயணிகள், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரை பாதுகாக்கும் வகையிலே அரசு பேருந்துகளுடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும். இதனை அத்துறையினுடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோல் இனிமேல் எங்குமே சம்பவம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை.